ஹலோ கைஸ், நாங்கள் மைன்கிராஃப்டோட கேம் பிளே சீரிஸ் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து என்னோடய கேம் இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சர்வைவல் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஏதோ மலை பிரதேசம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், இங்கே போனஸ் செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நான் மட்டும் விளையாடுறேனு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டு இன்னொருத்த பேர் டிசி, அதாவது ட்ரீம் சேஞ்சன்னு பேர் வச்சுருப்பான், அதாவது ஷார்ட்டாக டிசின்னு கூப்பிட்றது. அப்புறம் நான் வந்து விளையாடுறோம், அவன் இன்னும் வரல கேமுக்குள்ளே. ஆமாம், போனஸ் டெஸ்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பரவாயில்ல, நிறையா கொடுத்துருக்காங்க. பிக்காக்ஸ் தாங்க முக்கியம், அதே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை போல். முதல்ல நைட் ஆகிறக்குள்ள நிறைய வேலைகள் இருக்குது, அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் மைன்கிராஃப்டை பற்றி கொஞ்சம் தெரியும், ஆனால் என்னோடய பிளேயர், அதாவது என்னோடய டீம்மேட், அவனுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. இப்போ தான் பிகினர், இப்போ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கேம் இதுதான் அவனுக்கு. நம்ம தான் இனிமேல் சொல்லித்தந்து அவனுக்கு விளையாட சொல்லித்தந்து சர்வே பண்ண கற்றுக் கொடுக்கணும். பார்த்திங்களா, வந்துட்டா லெஃப்ட் சைட் இருந்தால் பார்த்திங்களா, முதல்ல டார்ச்சர் எடுத்துப்போ, தேவைப்படும். நான் வந்தாங்க நம்ம டிசி. ஓகே, இந்த செஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் எடுத்துப்போம், தேவைப்படலாம். ஏய், துரக்காதடா, உள்ள ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டேன்டா. ஏய் கிரேவி, ஏய் அந்த பொட்டியே தாடா, சரி கையில வச்சுக்க. ஓகே, வந்த உடனே மலை உச்சிக்கு போற வேலையை ஆரம்பிச்சாச்சு. மலை உச்சிக்கு போயிட்டு வீடு கட்டலான்னு ஒரு பிளானோட மலை உச்சிக்கு போலான்னு போயிட்டோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுனா ஜாம்பி கிட்ட ஏன் ஆடி வாங்குறது. அவனை வந்து மரத்தை கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்தேன், அவன் என்ன பண்றானே தெரியல, ஆடை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாப்போம், கொண்டு ஆடா, நம்ம நைட்டுக்குள்ள தூங்கி அவனோட ஆடு இருந்ததை நம்ம பெட்டு செய்ய முடியும். ஆடு மரம் எவ்வளோ எவ்வளோ ஆடை கொல்ல முடியுமோ கொண்டு, மரத்தையும் கொண்டு, ஆடை கொண்டா ஊழ் கிடைக்கும், ஊழ கொண்டு வா. ஆக்சுவலா நம்ம மலைக்கு மேல போறேன், நான் வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம், ஒரு இடத்த உருவாக்குறேன், ஒரு ஒரு இடத்த பாக்குறேன், மலைக்கு மேல போறேன். வீடு கட்ட எப்படி கொல்றேன்னு, ஆட்டை எப்படி கொல்றேன்னு கேட்டா சொல்லி தர மாட்டேன். அப்படியே அடிச்சடிச்சு கொல்ற, அதுல என்ன இருக்கு, அடிச்சு வச்சு கொல்றதா, அடிச்சடிச்சு கொல்லு, அடிச்சடிச்சு கொல். அப்பா பேசுறான், ஏ வெயில அடிச்சு கொல்றா. மழை உச்சிக்கு வந்து பாரு, பனி மலைடா, அந்த பக்கம் பனிடா. எல்லாம் பனி கட்டா இருக்குது, எந்த பக்கம் ஏறதுன்னே தெரியல. இத வச்சு மரத்தை வெட்டி கொண்டு வா. மரத்தை வெட்டி கொண்டு வரதா? ஆமா, எவ்வளவு எவ்வளவு மரத்தை வெட்ட முடியுமோ நிறைய மரத்தை வெட்டி கொண்டு வா. மரத்தை வெட்டுறது தப்பு இல்லையா? ஏய், நம்ம உயிர் பிழைக்க பண்ணிதான்டா ஆகணும். ஒரு உயிர் பிழைக்கிறக்க இன்னொரு உயிரை சொல்றது தப்பு இல்லையா? நீ ஆடு கொண்டு சொன்ன கொண்டியா இல்லையா? எனக்கே உடைக்கிற, நீ அப்படி அழுத்தி கூடாது, அழுத்தி பிடிக்கணும்டா. அதுக்கப்புறம் உடனே வீடு கட்டுறதுக்கு டர்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் வர ஆயிட்டு இருக்குது, ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டோட பேஸ்மெண்ட் கூட போடல. இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான் நினைக்கிறேன். இவன் மட்டும் எப்படிதான் இவ்வளோ வேகமா சாகுறானே தெரியல. சுத்து போட்டாங்க, அவ்வளோதான், நம்ம பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்சிச்சு, எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். டேய், இங்கே தான் இருக்கியா? இங்கே போற கோல்ரா? என்னது? சரி, கோல். ஆமா, ஒரு கோல் இருக்கு, கோல். அந்த கல், ஏய் தள்ளி போ, தள்ளி போ, கூட வா, இங்கே வா. அந்த அப்போ க்ரீப்பர் இருக்கு, இந்த பின்னாடி வா. டேய், இங்கே அடிச்சிருக்கே. என்னமோ வருது,
கடைசியில் டம்பிளையும் சாப்பிடுச்சிட்டாங்க. நீங்கள் நைட்டு எப்படியா சர்வைவ் ஆகி ஆகணும் எப்படின்னே தெரியல. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போமா? ஓ, விடிய போகுதா, சூப்பரு. கருப்பாடா? ஆமாடா, அது குதிரையா? அடக்கம், டேய், குதிரைக்கு ஆடுக்கு வித்தியாசம் தெரியலையாடா. இவனை வச்சுட்டு என்னங்க பண்றது? அப்புறம் என்னோட ஷேடஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்போ அந்த கிளவுட்ஸ்ல கொஞ்சம் ரியாலிட்டியா பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த சன்ரைஸ்ல பாருங்களேன், சன்ரைஸ் அப்புறம் மூணா பாருங்களோ, சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலாக இந்த ஷேடஸ் பிடிச்சிருக்கு. கிளவுட் எஃபெக்ட்னாலே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி மட்டும் எதுவும் மாத்தல அவங்க. இவன் மட்டும் எப்படா இவ்வளோ வேகமா சாப்பிட்றான்? ஸ்லைன் பை ஜாம்பி, ஸ்லைன் பை ஜாம்பின்னு ஒன்னே மட்டும் எத்தனை தடவை பார்த்துட்டேன் தெரியுமா நான்? பாருங்க கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அதான் அங்கே தான் ஸ்பான் ஆகிற இடமே ஆக்சுவலாக. இந்த ஜாம்பிக்கிட்டே வாங்கிட்டு ஏண்டா ஜாம்பிக்கிட்டே போறீங்க? சரி ஓகே, வீடை கட்ட ஆரம்பிச்சு ரெண்டு பேர் இருக்கிற அளவுக்கு மட்டும் ஓகேவா? இப்போதைக்கு இது போதும். இதுடா நினைக்கிறேன் ஓரளவுக்கு ரெண்டு பேர் இருக்கிற அளவுக்கு. டூ பிஹெச் இல்லை, டூ பி மட்டும்தான். இவனை பாருங்க, மரத்தை வெட்ட போக சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கான். நானே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லா மரத்தையும் பாதியாக அரைகுறையை விட்டு விட்டு போயிருக்கான். இங்கே பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு. இவன் வீட்டுக்கு டோர் வேறு ஃபிக்ஸ் பண்ணல, இவன் எங்கே போனானே தெரியல. ஓகே, வா 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 வா, வீட்டுக்குள்ளே வா. ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்குள்ள வந்துடு. நீங்கள் ஒரு நாளாச்சு நம்ம உயிரோடு தப்பிக்கிட்ட வாடா. பழைய வீடு தான். எப்பவும் பார்த்தாலும் மரத்தை வெட்டுறேன் மரத்தை வெட்டுறேன்ட்டு காலையில் போகிறான். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே செத்துட்டான். அப்படி காலையில் போகிறவன் நைட்டு வரவே மாட்டேங்கிறான். எத்தனை வாட்டி செத்து போகிறாங்கன்னு அவனுக்கே தெரியாது. கடைசியாக எப்படியோ வந்துட்டான், லெட்டர்ஸ் தெரியுது வந்திருப்பான். அப்புறம் எப்படியோ அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவனுக்கு சொல்லித்தர வேண்டியது நிறைய இருந்தது. கிராஃப்டிங் டேபிள்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு செய்ய சொல்லித்தரணும். கிராஃப்டிங் டேபிளை எப்படி யூஸ் பண்ணுறது முதல்ல சொல்லித்தரணும். அப்புறம் நிறைய சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு டோர் செய்கிறது எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அதான் நம்மளோட ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் இப்போ, கிராஃப்டிங் டேபிள் சரியா? நீ மரத்தை வெட்டின கதவு செய்ய முடியும். அப்புறம் ஒரு வழியா கடைசியா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு நாள் நிம்மதியாக தப்பிச்சிட்டோம், உயிரோடு பிழைச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தேன். அதுக்குள்ளே ஜாம்பி வந்துருச்சு. கவலையப்பட வேணாம், இந்த ஜாம்பி இவன் ஒருத்தன் தான் சாவான். பாருங்கள், ஜாம்பி துரத்துன்னு தெரிஞ்சு அதுக்கிட்டே போகிறான். அப்படிலாம் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான்னு சொல்ல வந்தேன். நல்ல விஷயம் ஆனால் இங்கே பனிமலை இருக்குது பக்கத்தில். எப்படி இங்கே செத்துட்டான் பார்த்தீங்களா? எப்படி நான் சாவறேன் எனக்கு புரியவே இல்லை. ஐயோ, கண்டுக்காதீங்க, சில டைம் நானும் செத்து போவேன். அது ஒன்று இல்லை, ஹைட்லேருந்து விழுந்துட்டேன் அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு இது ஃபர்னேஸ் ஒன்று செய்யணும். ஏன்னா பசிக்குது, சாப்பிட வேற இல்லை, இன்னும் ரெண்டு நாளாக சாப்பிடல. ஃபர்னேஸ் செய்யணும். அப்புறம் பெட்டு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக உயிர் பிழைக்கிறதுக்கு. இப்போ தான் பிக்காக்ஸ் செஞ்சுருக்கேன். பிக்காக்ஸ் வந்து போன டைம் செத்தப்போ கீழே போட்டேன், அதனால் பிக்காக்ஸ் புதுசாக செய்ய வேண்டியது இருந்தது. பிக்காக்ஸ் செஞ்சு மைனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்குள்ளே எனக்கு நைட்டே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். அவன் வேற மறுபடியும் எங்கே போனானே தெரியல. வந்தாச்சுடா, வாடா வாடா, வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு உள்ள வந்து கதவு சாத்துலாம். கதவு சாத்து. சாத்த மாட்டேறேன். அந்த கர்சரல்டா, கதவை தொட்டு கர்சரல்டா. ஜஸ்டுடா, நான் சாத்திட்டேன். நான் தான் கதவு சாத்துறேன், நீ சாத்தவே மாட்டேன்ட்ட. என்ன இந்த பக்கம்டா, எதனா சாத்துறது? இதான கதவு, தெரியவே இல்லையா கதவு? ஏன்டா திறந்து விட்ட பைத்தியக்காரா? டேய் வெளியே வாடா, வெளியே வாடா, வெளியே வாடா, டேய் வெளியே வாடா, டேய் செத்துருவாடா. ஐயோ,
இவனை வச்சுக்கிட்டு எதிர கதா தோற இந்த பைத்தியக்காரா. அப்புறம் எப்படியோ கடைசியா உள்ள வந்துட்டேன். ஆனா அவன் எங்க போனானே தெரியல. செத்தவன் வெளியே வெளியே ஓ அங்க ரீஸ் போன இருப்பான், வீடை தேடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவன் எப்போ வருது? ஜாம்பி வேற வெளியவே நிக்குது. அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியா ஜாம்பி போயிடுச்சு அந்த பக்கம். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இவனை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? ஒரு நாள் கூட சர்வே பண்ண முடியல. இதில் நாங்கள் எப்படி வில்லேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ப்ரீடிங் ஆரம்பித்து என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்துட்டான்டா உள்ளே வந்து கதவு க்ளோஸ் பண்ணுறாடி வீடே செத்து நடிச்சிருச்சுடா. எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் சொல்றத பாத்தீங்களா? திரும்பதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருச்சாமா. என்ன என்னன்னு சொல்றது? இதுல இந்த இவன் தொல்லை பார்த்தா இந்த ஸ்கெல்டன் வேற. சாவு சாவு சாவு. இது கூட வேற சண்டை போட்டு. ஏய் நீ ஏண்டா குறுக்க வராரு? ஐயோ வாடா வாடா, வீடு கட்டு வேண்டா வாடா. ஆல்ரெடி வீடே உடஞ்சி போச்சு. மறுபடி புதுசாக ஃபஸ்ட்டில் இருந்து வீடு கட்டேன். அவ்வளோ வேலையப்பா. ஆனால் உள்ள பொருள்லாம் அப்படியே தான் இருந்தது. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வீடு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக கட்டிட்டேன். கதவை க்ளோஸ் பண்ணுறா ஏண்டா படுத்துற கஷ்டப்பட்டு கதவு வேற செஞ்சோண்டா. ஒரு வீடு கட்டுறதுக்கே முக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வீடு கஷ்டப்பட்டு செஞ்சதை வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக இவனுக்கு எப்படி கதவை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபர்னைஸ் கட்டியாச்சு, சாரி ஃபர்னைஸ் செஞ்சாச்சு. அப்புறம் முதல் முறையாக ஒரு பன்னிக்கறியை கிடச்சி சாப்பிட்டோம். அப்புறம் மீட் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பெட்டு. கதை சொல்ல மறந்துட்டேன், கதவை வேற மாற்றணும். கதவுக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரீ இருக்கும் தெரியுமா, அதை வெட்டி கதவு வந்து இது டிசைன் மாறிடுச்சு. இப்போது பெட்டும் செஞ்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுதான் எங்களோட புது வீடு. அதாவது டெம்பரரியாக இதை எங்களுக்கு இன்னைக்கு தான் வீடு. இப்போதைக்கு இதாங்க ஃபஸ்ட் எபிசோடு. ஃபஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு மொதல் போகணும். இந்த மலையில் ஏகப்பட்ட ஜாம்பிஸுங்க, பகல் நேரத்தில் கூட ஜாம்பி இருக்குங்க. அதனால் ஏதாவது ஒரு நல்ல வில்லேஜ் பக்கத்தில் போய் இருந்துக்கலாம்னு ஒரு ஐடியா. ஆனால் அதுக்கு முதல்ல இவன் கோஆப்ரேட் பண்ணணும். சரி ஓகே, இந்த இப்போதைக்கு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடை கேரி பண்ணுற அளவுக்கு ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் பார்ப்போம். போக போக செகண்ட் எபிசோட்ஸ். அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையில மைன்கிராஃப்ட் உண்மையில சூப்பராக இருக்குதுங்க. விளையாட்டு கேம்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட். லைட்டாக எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறனால வாய்ஸ் இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி வாய்ஸ் கேட்டிருக்கீங்களா என்னால் தெரியல, கேட்டதில்லை. ஆமாம், இப்போ தான் வீடியோ போடுறேன் இல்லையா. ஆமாம், ஷார்ட்ஸில் வாய்ஸ் கேட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, பார்க்கலாம். குட் பை.